1868ல கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, எதுக்கு வந்து கீபோர்டில் ஏபிசிடி வந்து லைனாக இல்லாமல் தனித்தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனாக ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தாங்களாம், லைனாக சிங்கம் இல்லை வரிசையாக. இதுக்கே அண்ணன் நாளைக்கு கேட்பாங்களா, நான் தெளிவாக சொல்கிறேன். ஏபிசிடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, வரிசையாக வச்சு பார்த்தோன்னே டைப் பண்ணும்போது என்னாச்சா, ஒரு கீபேடு போனோன்னே இன்னொரு கீபேடு பக்கத்துலேயே இருக்குல்ல, பக்கத்துலேயே டைப் பண்ணும்போது டக்கு டக்குன்னு மாட்டிக்குதான், அதனால ஸ்டக் ஆகுது. அதனால நான் யோசிச்சுட்டு, என்னடா இது எப்படி பண்ணாலும் இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ டைப் பண்ணும்போது வந்து ஒரு ஒரு கீயே மாட்டிக்குது. ஏன்னா அந்த டைப் ரைட்டிங் மிஷின் பார்த்துருக்கியா, அதில் வந்து ஒரு கீபோர்டு வர்றதுக்கு முன்னாடி டைப் ரைட்டிங் வந்தது. டைப் ரைட்டிங் மிஷின் வந்தது. ஓகே தினேஷ், இன்னைக்கு மலையில் நினைஞ்சதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அந்த டைப் ரைட்டிங்ல என்ன பண்ணாங்கன்னா, ஏபிசிடியா லைனா வைக்கும் போது டைப் பண்ணும்போது ஒரு ஒரு அந்த உள்ள ஒரு நீடில் மாதிரி இருக்கும். அந்த நீடில் என்ன ஆகும்னா, பேப்பர்ல வந்து பச்சக்குன்னு பிரிண்ட் அடிக்கும். அப்போ ஒரு ஒரு நீடில் பக்கத்துல வைக்கும் போது ஏபிசிடிய அப்படியே ஒன்று ஒன்று லாக் ஆயிடுது. என்னடா இது இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டுமே லாக் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அந்த கிறிஸ்டோபர் நல்லா மூளைய கசக்கி, சரி இதுக்கு வேற என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி போட்டாராம். எப்படி, ஏ இங்கே போட்டு பி இங்கே போட்டு அந்த மாதிரி இப்போ போட்டு டைப் பண்ணால் இப்போ சூப்பராக வந்துச்சு. அப்போ கூட வந்து ஒரு சில வேர்டெலாம் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்க வேர்டு வந்து டைப் பண்ணால் இப்போ கூட மாட்டோமா. அதனால வந்து அந்த கீபோர்டுக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்டி கீபோர்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது எதுக்கு குவாட்டி கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீபோர்டு மிஷின் இருக்குல்ல, அதாவது டைப் ரைட்டிங் மிஷின், அதில் ஃபஸ்ட்டு வேர்டு அதாவது லைனு ஃபஸ்ட்டு லைனில் வந்து QWERTZ அப்படின்னு இசட் இருக்குமா இல்லையா, அதான் ஷோட டாபிக். நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அதில் இசட் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டிஒய் குவாட்டி கீபோர்டு ஸ்பெல்லிங் மறந்துடுச்சு, தினேஷை தப்பாக நினச்சிக்காதீங்க, தினேஷை படிச்சிருக்கான். குவாட்டி கீபோர்டு, அதனால தான் அதில் ஃபஸ்ட்டு லைனில் இருந்ததுனால அது பேர் வந்து குவாட்டி கீபோர்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ வந்து டவுட் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா, யாருன்னா இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதே பதிலை சொல்லுங்கள், இதுதான் கரெக்டான ஆன்சர். இன்னைக்கு ஷோவை முடிச்சாச்சு. சென்னையில் வந்து பலத்த மழை பெய்யுதா, எல்லோரும் சேஃபாக இருங்க. அதே மாதிரி தண்ணி வந்து மழை வாட்டர் அதாவது ரெயின் வாட்டர் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு பண்ணாதீங்க, சேமித்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பகிட்டி மேலேயோ இல்லைன்னா அண்ணன் கூட இல்லைன்னா குடம் இல்லைன்னா ட்ரம்மு பேரல் எல்லாத்துலேயும் நில்றா சொல்கிறேன், எல்லாத்துலேயும் பிடிச்சிங்கன்னா இல்லைனா சின்ன டம்ளர் இல்லைன்னா ஒரு மூடியில் எங்கே பிடிச்சாலும் கண்டிப்பாக மூடி வைங்க. இல்லைனா வந்து இந்த மழை காலத்தில் வந்து டெங்கு மலேரியா இந்த மாதிரி வைரல் ஃபீவர்லாம் வந்துடும். அதனால தான் இந்த தினேஷ் கருத்து, உங்க வீட்டுக்கிட்ட தேங்கி இருக்கிற தண்ணி எடுத்து உடனடியாக க்ளீன் பண்ணுங்க, இல்லைனா அங்கே வந்து கொசு முட்டை எடுத்து கொசு வந்து இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிடும். எங்கடா தண்ணி தேங்குது, வீட்டுக்குள்ளே வந்துடுறா, வீட்டுக்குள்ள வெளியே தள்ளுறா, வெளில எப்பறா திருப்பி தள்ள தள்ள திருப்பி உள்ளதான தேங்கி இருக்கிற இடத்துல வந்து கொசு வந்து இனப்பெருக்கம் செஞ்சு கொசு வந்து அதிக அதிகமாகி எல்லாருக்கும் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து மலையில வந்து அதிகமா வருது. அதனால நான் வந்து சில தண்ணியெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. நல்லா கேட்டேன்னா இது மட்டும் இல்லாம நீங்க வெளியே உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் உங்க விஜய் தினேஷ், விஜய் ரமேஷ்.